வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜ்சகரன் இப்போது இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட்டு நியூஸு சரிங்களா நான் காலையில் போகணுன்னு நினச்சேன் பட் டைம் இல்லை அதனால் முடியல இன்றைக்கி கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்தது ஸோ அதனால் போட முடியல ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு புது செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா புதிய செயலாளர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஐஏஎஸ் இருந்தவர் கோபால சந்திரராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ரெண்டாயிரத்தி பன் இருபத்தி ஒன்றுலன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இதில் தென்காசியில் கலெக்டராக இருந்தார் அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம உமா மகேஸ்வரி மேம் இருந்தாங்களே அவங்க இருந்த போஸ்டிங்கில் இதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது உமா மகேஸ்வரி மேம் வந்து போனதுனால மறுபடியும் டி இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து புது செக்ரட்டரி போகணும் இல்லைங்களா அதுக்கு பதிலாக அவர் வந்து இங்கே வந்திருக்காரு சரிங்களா இவர் வந்து சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கீழக்கரை இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யூபிஎஸ்சி எக்ஸாம் முடித்தார் இவர் வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸ் சரிங்களா இவர் படித்தது அக்ரி யூஜி வந்து கோயம்புத்தூர்லேயும் பிஜி வந்து டெல்லிலேயும் படித்தார் உண்மையாலுமே சுறுசுறுப்புன்னா அப்படி ஒரு சுறுசுறுப்பு இவருக்கு வந்து நம்ம கஷ்டத்தோ கஷ்டமெல்லாம் தெரியும் ஏன்னா இவர் யூபிஎஸ்சிக்காக படித்து கஷ்டப்பட்டு டெல்லியிலேயே போய் பிஜி படிச்சுட்டு அங்கேயே யூபிஎஸ்சி படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருங்கிறது அவருக்கு தெரியும் அவரை வந்து இந்த போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க முப்பது லட்சம் பேர் எழுதுவோமா வேலை கிடைக்கிறது நோ கம்மி தான் ஆனால் ஒரு வருஷத்துக்கு முப்பது லட்சம் பேர் எழுதுகிற ஒரு எக்ஸாம் எப்படி நடத்துறது அப்படிங்கிறத கொஞ்சம் திறமையாகவே நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம் அது இல்லாமல் தலைவர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முனியப்பன் சார் இருக்கார் அவர் வந்து டெம்பரவரியாக தான் இருக்கார் உறுப்பினரில் நாலு பேர் தான் இருக்காங்க சரிங்களா இப்போ இவருக்கு இருக்க முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமும் நடத்துகிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துலேருந்து தேர்ட்டித்துக்குள்ளே தேர்டு ஃப்ரைடே சாட்டர்டே இல்லைனா ஃபோர்த்து ஃப்ரைடே சாட்டர்டேல கன்ஃபார்மாக ரெண்டு சீரும் சிறப்பான சிறப்பான சம்பவம் இருக்குது ஒன்று குரூப் டூ மெயின்ஸுக்கான ரிசல்ட்டு இன்னொன்று ஆனுவல் பிளானர் சரிங்களா இவர் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இதில் தென்காசியில் இருந்தவர் அவரை நான் விசாரித்தேன் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார் எல்லா வேலையுமே சூப்பராக செய்வார் எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பார் அப்படின்னாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியும் நல்லா நடத்துவார்னு நம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஐஸ் அக்காடமிக்காக நான் ராஜசேகரன்